ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டியோ ஃபேமிலி. நான் இன்னைக்கு என்ன கெட்டப்ல வந்திருக்கேன் தெரியுமா? தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ அது என்னென்ன பார்க்குறீங்க, போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு மேஜிக் ட்ரிக்காக தான் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோவை உங்களை ஹோஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க ஃபஸ்ட் மேஜிக் ட்ரிக்கை பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு ஆரஞ்சு பவுல். ஸோ பார்த்துக்கோங்க, பவுலில் ஒன்றும் இல்லை. சாக்லேட்ஸ் போடுறேன். 1, 2, 3 கவுண்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, 1, 2, 3 எதுவும் பண்ணல, 1, 2, 3. ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஒரு பவுல் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நான் பேசிக்காக நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன். என்ன மாதிரி நிறைய பேருக்கு சாக்லேட்ஸும் பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி ஆட்களுக்காக சாக்லேட்ஸை நிறைய பண்ணி காமிக்க போகிறேன். த்ரீ சாக்லேட்ஸ் போட்டேன், 7 சாக்லேட்ஸ் இருக்குது. எனக்கு சாக்லேட் பிடிக்கும், உங்களுக்கு வேணுமா? இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணன்ட்டு வாங்க வீடியோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நானும் பெரிய மேஜிஷியன் தாங்க அப்படின்னு நீங்களும் பில்டப் கொடுத்துக்கணுமா, அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொதல் வெறும் பவுல் எடுத்துக்கிறேன், நல்லா காமிச்சுக்கிட்டேன். அதில் வெறும் அந்த பவுலில் வெறும் 3 சாக்லேட்ஸ் போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இது இப்படி போட்டால் வெளியே வந்துடுது, அதை மட்டும் தான் உங்ககிட்ட காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ரிவர்ஸில் இருந்தே தான் எடுத்தேன். எப்படி ரிவர்ஸில் இருந்தே தான் அந்த பவுலில் எடுத்தேன், இப்படி தான் காமிச்சேன், அது உங்களுக்கு ஷோ பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணியிருந்தேன்னா, வெறும் இந்த டபுள் சைட் டேப் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாக்லேட்லாம் ஒட்டிக்கிட்டேன். ஒட்டிக்கிட்டு இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன் அதிலே. ஸோ ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை இப்படி வச்சுருந்தேன், உங்களுக்கு காமிக்கலை, இப்படி எடுத்தேன், இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி தரா நிறைய சாக்லேட்ஸ். செகண்ட் ட்ரிக் பண்ண போகிறோம் பாருங்கள். நான் ஒன்றுமே இல்லை, ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் ட்ரிக் லஞ்ச் பேக் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ சிம்பிளான ட்ரிக், லஞ்ச் பேக் நல்லா ஜிங் 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 ட்ரும் 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 அப்படின் ஜிஷ். என்ன உள்ளேருந்து வரப்போகிறான், எங்கேயோ இருந்து ஒரு குட்டி பையன் உள்ளேருந்து வரப்போகிறான், என்ன வரப்போகிறான்னு பார்க்கலாமா? ஜிப்பர் ஸ்லோ 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 ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறேன். யாராவது உள்ளே இருக்காங்களா? யாரும் இல்லை, யாருமே இல்லை. வாங்க வாங்க வெளியே. ஓ, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டடா, எனக்கு தாகமாக இருக்கு, அதனால தண்ணி குடிக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரிக் எப்படி பண்ணேன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை நான் எப்படி பண்ணேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது செய்ய தேவையான பொருட்களை கீழே பார்க்குறோம். என்ன தானே பார்க்குறீங்க, வாட்டர் கிளாஸு, பலூனு, வாட்டர், சிசர்ஸ். குட்டி பசங்க சிசர்ஸை ஹேண்ட் உங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது மட்டும் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க. நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க லஞ்ச் பேக். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, எனக்கும் தாகமாக இருக்குது, தண்ணி குடிச்சிக்கிட்டேன். ஸோ கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பலூனை இந்த பார்ட்டில் கட் பண்ண போகிறேன். நம்ம ஊதுவோம்ல அந்த பார்ட்டை தான் கட் பண்ண போகிறேன், அப்போந்தான் அந்த கிளாஸை க்ளோஸ் பண்ண முடியும். கிளாஸை நல்லா டைட்டாக இதை வச்சு எடுத்து விட்டுக்கிட்டேன், பார்த்தீங்களா? கிளாஸில் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன், கட் பண்ண பலூனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன மாதிரி அழகாக ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கலாம் இதை. இப்போ நான் நல்லா பாருங்கள், இதுக்குள்ளே ஒன்றுமே வைக்கலை, அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு
ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே எதுவும் இருக்காதுல்ல, ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி காமிச்சிட்டு உங்ககிட்ட ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணிக்கிட்டேன். ஷேக் 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 நல்லா கேட்டுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணுறப்ப உங்களோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பர்சன்ஸாக வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்காதீங்க. வாட்டர் சவுண்ட் கேட்கும், ஸோ கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கோங்க. டடா டடா, பேக் 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 பேக்லேருந்து இப்போ என்ன எடுக்க போகிறேன்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஐயோ, ஜிப்பு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா லைட்டாக ஃபஸ்ட் டைம் உள்ளே விட்டு எடுத்தேன், செகண்ட் டைம் பண்ணேன், தேர்ட் டைம் ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். உள்ளே போயிச்சு, அதை உள்ளே தூக்கி போட்டுட்டேன். வாங்க இப்போ என்ன எடுக்க போகிறேன்னு பாருங்க அப்படின்ட்டு கிளாஸ் எடுத்து தண்ணி காமிச்சேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அதை மூடி வச்சுருந்ததில்ல, ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு லாங் ப்ரெஸ்ஸில் பலூன் வந்துடுச்சு, இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ பலூனை உள்ளே தனியாக எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு இதை காமிச்சேன். இன்னையோட தேர்ட் ட்ரிக் பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா, ஏன் புருஷனை வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னால், பெட்ரோலுக்கு காசு, டீசலாக இருந்தால் டீசலுக்கு காசு யார் தருவான்னு கேட்குறான். இதை போய் என்னத்த சொல்ல, அப்படி இருக்கும்போது கன நேரத்தில் தோண்டியது தான் இந்த ஐடியா. என் கபாலத்துலேருந்து அப்படியே பாஞ்சு வந்த ஐடியா. நார்மலாக குடிக்கிற தண்ணி பார்த்துக்கிட்டீங்கள, குடிக்குமா பார்த்தீங்கள, குடிக்கிறத நீ ஏன்னா இப்போது பெட்ரோலை மாற்ற போகிறேன். ஏன் புருஷன் இப்போயாச்சும் என்ன வெளியே கூட்டிகிட்டு போகிறானான்னு பார்க்கலாம். சிக்கு சிக்கு சிக்கு, க்ளோஸ் ஒழுங்காக பண்ணிக்கோங்க. சிக்கு சிக்கு சிக்கு, ஷேக் 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 ஷேக், சிக்கு சிக்கு. பார்த்தீங்கள, மாற்றிட்டேன். இதை என் புருஷன்கிட்ட கொடுத்து வண்டியில் ஊற்றுறான், செருப்பால் அடிப்பான். அதனாலும் பரவாயில்ல, இதை நான் எப்படி பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறேன். என் புருஷன்கிட்ட செருப்படி வாங்கினதா இல்லையானா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, பாய். இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணேன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன்னா, வாட்டர் பாட்டில், நார்மலாக குடிக்கிற தண்ணி, செலோ டேப், நார்மல் செலோ டேப்பே யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இது இருந்துச்சுன்னு நான் யூஸ் பண்ணேன், நான் நார்மல் செலோ டேப்பே இதுக்கு நமக்கு போதும். ஸோ வேர்ல்ட் ஃபேமஸ் கேசரி பவுடர் தாங்க யூஸ் பண்ணேன். இதை நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு குடிக்கிற தண்ணி தான் குடித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ கேப்பில் தான் ட்ரிக்கே இருக்குது. கேப்பில் என்ன பண்ணேன்னா, இதோ இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நார்மல் செலவட்டப்பாகவே இதை அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். செலவட்டப்பில் கேசரி பவுடரை லைட்டாக போட்டுக்கிட்டேன். நம்மளோட கேசரி பவுடர் கலர் பற்றி உங்களுக்கே தெரியும்ல, நார்மலாக ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட அவ்வளோ ஒர்த் இல்லைங்க, கேசரி பவுடராக இருந்துச்சு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடது வந்து இப்படி செலக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ண கலரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு முதையே நான் அதை பண்ணது தெரிஞ்சிருக்காது, ஒயிட்டாக இருக்குது. ஷேக் 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 ஷேக், டோரா மெத்தடில் ஷேக் பண்ணுங்கள். வாங்க ஷேக் பண்ணுங்கள், கலர் மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நான் தேர்ட் வீடியோ பண்ணேன். அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப வேணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் கமெண்ட், அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி பண்ண தான் எங்களுக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு வந்து சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காகனா, நம்மளோட பேபிஸோட பர்த்டே பார்ட்டிஸ் வரும். பர்த்டே பார்ட்டிஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பிளான் வச்சுருப்போம். ஸோ ஒரு சைடாக ஒரு கார்னரில் ஒரு டேபிள் போட்டு இதை மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் காமிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ குட்டி பசங்க பண்ணுறப்ப இது இன்னும் நல்லா க்யூட்டாக இருக்கும்ல. வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் உங்களோட வீடியோஸை டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேங்களா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய், டடா பாய்.